பொடி ரெசிபி வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். பொடி செய்யறதுக்கு கடாய் நல்லா சூடானதும் நான் இன்னைக்கு கருப்பு கொண்ட கல்ல எடுத்திருக்கேன் 50 கிராம் அதை போட்டுக்கலாம். அதே அளவுக்கு உளுந்து இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வறுக்கணும். இதே நல்லா பொன்னிறமா வறுத்தாச்சு. இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் தனியா அதை போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கறோம். இது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் சும்மா 4 மிளகு இதையும் நல்லா வறுத்துங்க. முருங்கைக்கீரை இதையும் நல்லா கிறிஸ்பியா வறுத்த எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு கிறிஸ்பியா வந்தோடனே நம்ம எடுத்துடணும். கருவேப்பிலை சேர்த்துக்க போறோம். கருவேப்பிலையும் அதே மாதிரி வறுத்த எடுத்துக்கணும். கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் ஒரு 10-15 காஞ்ச மிளகாய் வச்சிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது மட்டும் இல்லைனா உங்ககிட்ட வேர்க்கடலை எள்ளு இதெல்லாம் இருந்ததுன்னா அதையும் கொஞ்சம் வறுத்து போட்டு அரைச்சோம்னா இன்னும் வாசனையா நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டு அரைக்கணும். அரைக்கும் போது உப்பு பெருங்காயத்தூள் போட்டு அரைக்கணும். இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. முதல் ஒரு மிக்ஸி ஜாரில் பருப்பு இதெல்லாம் நல்லா போட்டு அரைச்சிக்கலாம். பருப்பு காஞ்ச மிளகாய் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிச்சு. கூடவே தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சதும் நம்ம வறுத்து வச்சிருக்க முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இது கூட நான் ஒரு 1/4 பூண்டு வச்சிருக்கேன். பூண்டையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹெல்தியான பொடி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்ச மீன் குழம்பு முருங்கைக்காய் போட்டு நல்ல மணமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். அரைச்சி வச்ச மீன் குழம்பு தேவையான பொருட்கள் காஞ்ச மிளகாய் 20 ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கேன். இதுல வந்து தனியா 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கேன். சம்பள வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 6 தக்காளி, 2 முருங்கைக்காய், 1 தக்காளி சைஸ் புளி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் வெந்தயம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம்.
வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா துண்ணீரமா வதங்கணும். இப்போ இது வதங்கட்டும். இது கூட இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமா வருக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டும் பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாயும் உள்ள சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க மிளகாய் சாந்து உள்ள சேர்த்துக்க கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட மஞ்சள் இப்ப மிளகாய் போட்டு மிளகாய் ஸ்மெல் நல்லா போனதுக்கு அப்புறம் இப்ப நறுக்கி வச்சிருக்க தக்காளி உள்ள சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்க அந்த தனியா சோம்பு சீரகம் அந்த மசாலாம் சேர்த்து கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்ச புளி தண்ணி மசாலா எல்லாத்தையும் நம்ம வதக்கி வச்சிருக்க மசாலாவோட சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் போல கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்ப இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட நறுக்கி வச்சிருக்க முருங்கைக்காய் நல்லா வேகட்டும். குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதோட நம்ம மீன்கள்லாம் உள்ள சேர்த்துக்கலாம். மீன்லாம் உள்ள சேர்த்தாச்சு. எந்த மீன்ல வேணா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். இப்ப இதை வந்து ஒரு கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல கொதிக்க வச்சு இறக்கிடலாம். அவ்வளவுதான், மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் போல கொதிச்சிருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்ம சுவையான அரைச்சு வச்ச மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.